விநாயகரை வழிபட்டால் விபரீதமா? விநாயகருக்கு உடல் கொடுத்தது தாய் என்றாலும் யானை தலையை கொடுத்து ஞானம் வழங்கியவர் தந்தையே ஆவார். தாய் தந்தை மேல் பற்று கொண்டதால் உலகமே தாய் தந்தை தான் என்று வலம் வந்தவரே விநாயகர். சிவபார்வதியாய் இணைந்து இருக்கும் அரசு வேம்புவை கண்டால் ஓடி சென்று அமர்ந்து கொள்பவர். எந்த ஒரு செயல் செய்தாலும் முதலில் விநாயகரை வழிபட்டு ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் விநாயகரை வணங்க சென்றால் முதலில் உன் தாய் தந்தையரை வணங்கி வா என்று சொல்லாமல் சொல்பவரே விநாயகர். யார் ஒருவர் தாய் தந்தையரை மதிக்காமலும் உதாசீதப்படுத்தியும் கவனிக்காமலும் இருப்பவர்கள் விநாயகரின் அருள் பெறுவதற்காக எத்தனை முறை வளம் வந்தாலும் தோப்புக்கரணம் போட்டாலும் தலையில் தான் செய்தது தவறு என்று கொட்டி கொண்டாலும் விநாயகரின் பூரண அருள் கிடைப்பதில்லை. மேலும் பல விபரீதங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் விநாயகர். ஆகையால் அவரை வணங்க செல்லும் முன் தாய் தந்தையரின் ஆசி பெற்று சென்றால் மட்டுமே பூரண பலன் அளிப்பார் விநாயகர் கடவுள். தாய் தந்தையரையும் விநாயகரையும் சேர்த்து வணங்கி விபரீத ராஜயோகம் கிடைக்க பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகிறோம்.